சரிங்க, நான் உங்களோட வீடியோ நிறைய பாத்துட்டு இருக்கேன். அதிகமா இருந்தது எனக்கு. இப்ப உங்களோட வீடியோ பார்த்து கொஞ்சம் பரவாயில்ல. வெளி வேலைகளுக்கு கில்ட்டி ஃபீலிங் நல்லதுதான். இப்ப நீங்க ஒருத்தட்ட வந்து ஒரு அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு வருத்தமே இல்லாம சிரிச்சுக்கிட்டே உட்காந்துறது நல்லதா? சரியில்ல. அப்ப அது வெளியுள்ள வேலைகளுக்கு கில்ட்டியா செயல்படக்கூடாது. அதே நேரத்துல மனசுல ஏற்படக்கூடியது வந்து நாமளா ஒண்ணும் நடக்கக்கூடியது இல்ல, அதுவா வருது, அதுவாய் நல்லமா வரும். அதையும் நம்ம கிட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்ல. நாம ஏதாவது தப்பு பண்ணோம்னு சொன்னா நம்ம இது பண்ணலாம். நம்மள மீறி வர்றத நம்ம கிட்டி எடுக்க கூடாது. மனசுல வருது இல்ல, அது வரட்டுக்கும், அது வந்துட்டு போட்டோம். அதாவது நீங்க அந்த வந்துட்டு போறதையுமே கூட கில்ட்டி ஃபீலிங்க கில்ட்டி எடுத்த மாதிரி ஆயிரும். அது அதையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கில்ட்டி ஃபீலிங் வரக்கூடாதுன்னு சொல்லி அதையே ஒரு கில்ட்டி ஃபீலிங்கா எடுத்த மாதிரி ஆயிரும். எனக்கு வந்து இந்த இதுலாம் ரொம்ப பாதிப்பா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த கில்ட்டி ஃபீலிங் வரும்போது என்ன செஞ்சாலும் சரி, நம்ம சின்ன வேலையில் பண்ணாலும் சரி, இப்படி பண்ணிட்டோமே இப்படி செஞ்சுக்கலாமா, அதுல ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம செயல நல்லா கில்ட்டி ஃபீலிங் உடைய நோக்கமே வந்து செயல திருத்துறதுக்காக தான் கில்ட்டி ஃபீலிங் உடைய நோக்கமே. மனதளவுல நம்ம திருத்த வேண்டியதுதான். சிலது அது நம்ம கையில இல்லாம இருக்கும், சிலது நம்மள மீறி இருக்கும், திருத்த முடியாத அளவுல இருக்கும். அப்படிப்பட்டதை விட்டுற வேண்டியதா இருக்கா போட்டு கில்ட்டி ஃபீலிங்க வந்து முடிஞ்ச அளவுல நம்ம அதை கண்டுகிடாம விட்டுறோம். இப்ப வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்க போறோம். அப்போ அந்த பொருள் வாங்கலாமா இந்த பொருள் வாங்கலாமா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது மனசுல. வரும்போது என்னதான்னு சொல்லி, சரி ஏதாவது ஒரு பொருள் நல்ல பொருள் இருக்குன்னு சொல்லி மத்திய எடுத்துருவோம். எடுத்து அப்புறம் அந்த வீட்டுல வந்து நம்ம அந்த பொருள் வாங்கிக்கலாமோ, அந்த அந்த இன்னொரு கம்பெனி வாங்கிக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டு. சரி சரி. ஆமா இல்ல, இதுக்கு பேரு கில்ட்டி ஃபீலிங் கிடையாது. இது வந்து நாம எப்பவுமே ஒரு மாறுதல், ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு சொல்லி மறுபரிசீலனை பண்றதுங்கிற மாதிரி உள்ளது வந்து. ஆமா, அதையுமே கூட நம்ம முடிஞ்சதோ முடிஞ்சதா எப்பவுமே முடிஞ்சதோ முடிஞ்சதுன்னு போயிட்டே இருக்கிற ஒரு பழக்கத்துக்கு வந்துடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சரி நம்ம அடுத்த தடவை பாத்துக்கலான்னு இப்படி போயிடணும். முடிஞ்சு போனதை பத்தி நான் ஒரி பண்ண கூடாது. சரி முடிஞ்சது, என்னமோ அதுக்கு மேல என்ன ஓட்டம், என்ன அடுத்தாப்புல அடுத்த இடம் போகும்போது நம்ம வேற நல்லதான் பாத்துக்கலாம். தூக்கி போட்டு முடிஞ்சதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை முழுசும் அதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். ஆமா, அது என்னன்னா அந்த மனசுல வந்து அந்த பழக்கம் கொண்டு வந்தா அந்த இது அப்படியே வந்துட்டே இருக்கு. சரி சரி. முதல் ஆரம்பத்துல அப்படியே பழகிட்டே பழக்கம் வந்து எப்பவுமே மனதுங்கிறது ஒரு தண்ணி மாதிரிதான். அதுல எழுதுற எழுத்தெல்லாம் தண்ணியில எழுதுற எழுத்து மாதிரிதான். அதனால எந்த பழக்கம் இருந்தாலும் சீக்கிரம் உங்களை விட்டு போயிடும். அதனால நீங்க மனசுல எப்படி ஒரு பழைய பழக்கம் இருக்குது அது நம்மள பாதிக்குதுன்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். அது எல்லாமே நீங்க வந்து ஒரு பாறையில எழுதுறது வேற, தண்ணியில எழுதுறது வேற. மனசுல உள்ள பழக்கங்கள்லாம் தண்ணியில எழுதுற எழுத்து மாதிரிதான். எவ்வளவு காலம் பழகினாலும் கூட அத பத்தி ஒண்ணும் தப்பு இல்ல. ஒரு ரூம்ல வந்து எத்தனையோ வருஷமா இருட்டா இருந்தாலும் கூட நீங்க வெளிச்சம் லைட் சுவிட்ச போட்ட உடனே அந்த வெளி அந்த இருட்டெல்லாம் போயிடும். அதனால அது மனசுங்கிறது அப்படித்தான், அது உடனே சரியாயிரும். அதை போட்டு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சரியா சரியா. இப்ப வந்து நம்ம வந்திருக்கீங்களா? நேர்ல பாக்க வரல. ஐயா உங்களை வரல? சரி சரி, வரல. நேர்ல பாக்க வரேன், கண்டிப்பா வரேன் உங்களை பாக்க. அடுத்து நான் வந்து வேளாத்திரி மதுரை செய்யா தியான இதுல போய் நம்ம இது இருக்குல்ல புதுக்குள்ள. ஆமா, அறிவு திருக்கோயில் சொல்றீங்க. ஆமா ஆமா, அங்க வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் வந்து பயிற்சி மேற்கொண்டேன். சரி, அங்க கூட ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால எங்க கூட ஒரு டாக் கொடுத்துருக்கிறேன். 2-3 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த நீங்க வந்திருக்கீங்களா அங்க? ஆமா, அங்க ஏதோ ஒரு அறிவு திருக்கோயில்னு சொல்லி ஒரு இடத்துல பேச கூப்பிட்டு இருந்தாங்க, அங்க போய் பேசினேன்.
சரி சரி. நான் கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு போன வருஷம் தான் அங்க படிச்சேன், போன வருஷம் தான் போனேன். நான் வந்து 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி. சரியா, இன்னொரு கேள்வி மட்டும். தியானம் வந்து மெடிடேஷன், அதை தியானம் வந்து பண்ணிட்டு இருந்தேன், தவம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து அதை நிறுத்திட்டேன். ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது, ஒரு நல்ல மனநிலையை கொடுக்குதுன்னு சொன்னா தியானம் பண்றதுனால தப்பு இல்ல. ஆனா அந்த எதுக்குமே நீங்க அடிமை ஆயிடக்கூடாது. தியானம் பண்ணாம போயிட்டோமே நீட்டெல்லாம் வருத்தப்படக்கூடாது. முடிஞ்சா பண்ணலாம், முடியலனாலும் தப்பு இல்ல. தியானத்தினாலையும் சில லாபங்கள் எல்லாம் இருக்கு. சில இதெல்லாம் வந்து உங்களை அறியாமலே உங்க சிஸ்டத்துல சேர்ந்து விடும். தியானமே வந்து தியானமா மாறிடும். நீங்க உட்காந்துலாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரி, எப்பவுமே உங்க மனநிலை, மனம் வந்து தியானத்தினுடைய நிலைக்கு போயிடும். அது அப்படி போறது கூட அது சகஜ தியானம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சகஜமாவே தியானத்துல இருக்கிறதுனால அது ஒரு மனநிலை, நல்ல மனநிலையோட வச்சுக்கிடும் அது. மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். ஞானத்துக்காகவும் இதுக்காகவும் நீங்க தியானம் பண்ணணும் தேவையில்ல. ஆனா தியானத்தினால வேற பல பலன்கள் கிடைக்குது. அந்த பலனுக்காக நீங்க தியானம் பண்ணலாம். இப்ப தியானம் காலையில பண்றோம்னா மனசு கண்ட்ரோல் இருக்கு மாதிரி. அது நீங்க பாருங்க, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. தியானத்துக்காக போட்டு ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். சகஜ தியானம், ஆமா சகஜ தியானம் பண்ணுங்க. சகஜ தியானம் நம்ம இதுல புக்லயுமே கூட தியானத்தை பத்தி கூட ஒரு புக் ஒண்ணு போட்டுருக்கோம். அதை கூட நீங்க பாருங்க, படிச்சு பார்த்து அந்த மாதிரி கூட பண்ணுங்க. சரி, நான் உங்க புக் படிக்கல. சரி சரி, என்ன இருந்தாலும் புக் படிக்கிற மாதிரி வராது. உதவியா இருக்கும். பிறகு நம்மள கொஞ்சம் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிரும். நம்ம ஒரு இடத்துல அவர்களோட படிக்கும்போது வித்தியாசமா இருக்கு நமக்கு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரிதான் இருக்கு. லாக் பண்ண மாதிரி ஒரு மாதிரி கடைசியில உண்மையை தெரிய விடாம பண்ணிருவாங்க அவங்க எல்லாம். அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்குள்ள நீங்க பேசக்கூடிய வீடியோ வந்து தெளிவா இருக்கியா? சரி, மனரீதியா நல்லா ஷார்ட்டா சொல்றீங்க, தெளிவா சொல்றீங்க. அவங்க அப்படியே குழப்பி கொண்டு வராங்க அந்த மாதிரி எல்லாம். பிறகு வந்து எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கியா? சரி, அது எப்படி ட்ரீட்மெண்ட்? நான் இப்போ உடவா வந்து சித்தால முத வந்து அலோபதி பண்ணேன், சித்தால பார்த்தேன், ஹோமியோபதி பார்த்தேன். இப்ப கடைசியில கம்ப்ளீட்டா வந்து மாத்திரையை நிறுத்திட்டேன் டெஸ்டும் பண்றதே இல்லை. ஆமா, அது என்ன, அதுக்கு ஏதாவது உங்களோட இது கருத்து என்னன்னு கேட்க? இல்ல, அதான் நீங்க இயற்கையாவே நீங்க உங்க உடலை நம்புங்க. உடலை நம்புனீங்கன்னா அந்த உடலே, உடல் உள்ள பிரச்சனையே சரி பண்ணிக்கிடும். என்ன உபாதை வந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்றதுக்கா வர்றதா எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது நல்லது பண்ணி எல்லாமே சரியாயிடும். சரி சரி. கே.ஆர். பாஸ்கரோட ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பார்த்து இந்த சாப்பாடு கூட சாப்பிடுற மெத்தட் எல்லாமே அவர் சொல்றபடியே செய்யறேன் இப்போ. சரி சரி. அது கொஞ்சம் பரவாயில்ல விட முடியும்.